நான் வந்து நடிச்சிட்டு இருக்கேன். காலம் அவ்வளவு வேகமா ஓடி போச்சு. இப்ப இதோ ஜூலை வந்தா 40 வயசு ஆக போகுது. ஒரு மாதிரி பெஜாரா தான் இருக்கு. என்னடா இது, நான் வந்து ஸ்டூடெண்டா பெஞ்சில் இருக்கும்போது போர்டு முன்னாடி இருக்கிற டீச்சர் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சா, இவங்க வேலை எவ்வளவு ஈஸி இல்ல, எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா போலாம், வேணும்னா கிளாஸ் எடுக்கலாம், இல்லைனா கிளாஸ் எடுக்க வேணாம், எப்ப வேணா சாப்பிடலாம், எப்ப வேணா தண்ணி குடிக்கலாம், நம்ம எல்லாத்துக்கும் பர்மிஷன் கேட்கணும், இப்படி எல்லாம் தோணும். இப்போ இந்த படத்துக்காக அந்த போர்டு முன்னாடி போய் நான் நிற்கும் போதுதான் தெரிஞ்சது அவங்க வேலை எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு. ஒண்ணும் இல்லைங்க, அந்த சாப் பீஸ புடிச்ச அந்த பிளாக் போர்ட்ல எழுதும் போது முதல் நாள் ஷூட்காக நான் எழுதணும், இங்க ஆரம்பிச்சு அப்படியே போனதோ கன்றாவியா எங்கேயோ போய் அப்படி முடிச்சேன் நான். அப்பதான் புரிஞ்சது நம்ம டீச்சர்ஸோட கையெழுத்துல தான் நம்ம தலையெழுத்தே இருக்கு அப்படின்னு. நான் வந்து எனக்கு என்னோட டீச்சர்ஸ் எல்லா ஞாபகமும் வந்தது, அவங்க மேல தனியா ஒரு பெருசா ஒரு கும்பிடு போடணும் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு பிடிச்ச டீச்சர்ஸ், என்ன பிடிச்ச டீச்சர்ஸ், நான் டார்ச்சர் பண்ண டீச்சர்ஸ், என்ன டார்ச்சர் பண்ண டீச்சர்ஸ், எல்லாரும் பத்தி நான் யோசிச்சேன். அதனால உங்க எல்லாரும் முன்னாடியும் என்னோட இங்கிலீஷ் டீச்சர் அமுதா மிஸ், என்னுடைய தமிழ் டீச்சர் கலையரசி மிஸ், என்னுடைய மேக்ஸ் சார் சிவமூர்த்தி சார், என்னுடைய கெமிஸ்ட்ரி டீச்சர் நந்தினி மேம், என்னுடைய பாட்டனி டீச்சர் வாணி மேம், என்னுடைய ஜுவாலஜி டீச்சர் சாந்தாரிசி மேம், என்னோட கிளாஸ் டீச்சர் ஹேமமாலினி மேம், என்னோட பிரின்சிபல் சுதா விஜயகுமாரன் மேம், அவங்க எல்லாருக்கும் உங்க முன்னாடி ஒரு பெரிய கும்பிடு. இப்போ வாதி வெங்கையா தூரி வந்து லாக்டவுன் டைம்ல தான் எனக்கு கதை சொல்ல வந்தாரு. லாக்டவுன்ல ஆல்ரெடி வேலை இல்லாம டிப்ரெஷன்ல இருக்கேன் நானு, என்னடா இந்த டைம்ல போயிட்டா கதையை கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஏதோ கேட்டு தொலைவோம், எப்படியும் கன்ஃபார்மா நோ சொல்லிடலாம் அப்படின்னு தான் கதை கேட்க போய் உக்காந்தேன். அவர் கதை சொல்ல 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 சொல்லி முடிக்கும் போது நான் கேட்ட ஒரே வார்த்தை, உங்களுக்கு எப்போ டேட்ஸ் வேணும் அப்படின்னு தான் கேட்டேன். ஏன் கேட்டேன்னா கதையை தாண்டி அதுல இருந்த மெசேஜ், அந்த மெசேஜ் எனக்கு அவ்வளோ பிடிச்சது. அந்த படத்தில் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், பண்ணியிருக்கோம், உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ வார்த்தி வெங்கி, மீன்ஸ் அ லாட், தேங்க்யூ ஸோ மச்.